ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எட்டாம்பரரி மேட்டர் பை ஜம்னா லஹிரி. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி அபவுட் ஆத்தர் ஜம்னா லஹிரி. வந்து எங்கே பிறந்திருக்காங்கன்னா, லண்டனில் பிறந்திருக்காங்க, July 11, 1967. எங்கே பிறந்திருக்காங்கன்னா, பெங்காலி இந்தியன் எமிரேட்ஸ். இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்க வந்து எதை ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா, பிஏ இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃப்ரம் கொலேபியன் யூனிவர்சிட்டி. இவங்க எம்ஏ பண்ணியிருக்காங்க. 2001 வந்து இவங்க வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய ஒர்க்ஸ், இதுதான் அவங்களுடைய அவார்ட்ஸ், அவங்களுக்கு கிடைச்ச அவார்ட்ஸ். அபவுட் ஸ்டோரி, இது என்ன ஸ்டோரினா, ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரீசன்னால் அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க. பவர் கட் டைமில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. ஓகே, அங்கே ஸ்டோரிக்குள்ளடி போகலாம். வந்து மேரிட் கப்பிள் இருக்காங்க. அவனுடைய நேம் என்னென்னா சிவகுமார். அவனுக்கு வந்து 35 இயர்ஸ் ஓல்ட். அவன் வந்து டாக்டரல் ஸ்டூடெண்ட். அண்ட் அவனோட ஒய்ஃப் நேம் என்னென்னா ஷோபா, 33 இயர்ஸ் ஓல்ட். அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர். அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் வருது. அது என்ன மெயில்னா, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து வர மெயில். அந்த மெயிலில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, 8:00 to 9:00 ஒன் ஹவர் வந்து பவர் கட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மெயில் வருது. ஷோபாவுக்கு வந்து 6 மந்த்க்கு முன்னாடியே வந்து அவளுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துடுச்சு. டேட்டுக்கு முன்னாடியே வந்து அவளுக்கு வந்து டெலிவரி பெயின் வந்துச்சு. குழந்தை என்ன ஆகிடுச்சுன்னா, இறந்து போயிடுச்சு. குழந்தை வந்து இறந்ததுனால அவங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் வந்து இருக்கிறாங்க. ஸோ சிவகுமார் வந்து எங்கே போயிருக்கான்னா, அவர் கன்ஃபியூஷனுக்கு வந்து போயிருக்கான். அந்த பேபி இறந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டு பேருமே வந்து பேசிக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப சேட்னஸில் இருக்குது. ஷோபா வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து அவளுடைய ஜாபுக்காக வந்து போயிடுவாள். வந்து சிட்டியில் ஒர்க் பண்ணுறான். சிவகுமார் வந்து வீட்டில் தான் இருக்கான். அவன் வந்து பாதி நேரமே வந்து பாதி டேஸுமே வந்து அவன் எங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னா, பெட்டில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானா. ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்களா. ரெண்டு பேருமே செப்பரேட் செப்பரேட்டாக தான் உட்காந்து சாப்பிடுவாங்க. இந்த பவர் கட் டைமில் தான் இவங்க என்ன செய்கிறாங்க, சேர்றாங்க. இந்த பவர் கட் டைமில் வந்து கரண்ட் இருக்காதுல்ல. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முழுத்திரி கொளுத்தி வச்சு தான் அவங்க வந்து லைட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேபி இறந்ததுலேருந்தே அவங்க வந்து சேராதவங்க. ஒரு கரண்ட் போனதுமே வந்து அவங்க வந்து என்ன சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அவங்க இந்த கரண்ட் இல்லாத டைமில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய பாஸ்ட் ஸ்வீட் மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிவகுமார் வந்து அவங்கிட்ட ஷோபா கிட்ட சொல்கிறது, ஷோபா வந்து சிவகுமார் கிட்ட சொல்கிறது, அப்படி ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிறாங்க. சிவகுமார் வந்து பாஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணி பார்க்குறான். அவனுடைய ஃபர்ஸ்ட் டே வந்து நர்வஸாக டிப்ரெஸ்ட் ஆகி இருந்ததை வந்து அவன் வந்து ரிமம்பர் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு மெயில் வருது. அந்த மெயிலில் வந்து என்ன எழுதியிருக்குன்னா, பவர் வில் பி ரீஸ்டோர்ட் ஏர்லி. அப்போ அவன் வந்து டிப்ரெஸ்ட் ஆகுறான், டிசப்பாயிண்டட் ஆகுறான். அதுக்கப்புறம் அவள் வந்து ஏதோ ஃபாண்டடாக இருக்கிறா சொல்லுறதுக்கு, அவளுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறா சிவகுமார்கிட்ட. சிவகுமார் வந்து அது கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கிறான். அவன் கேட்குறான் என்ன அப்படின்ட்டு. ஃபைனலி வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து அவளுக்காக தான் அவன் வந்து லீஸுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறா. சிவகுமாருக்கு வந்து புரியுது, அவளுக்கு வந்து தனிமை தேவை அப்படின்னு புரியுது. ஆனால் அவள் வந்து வேண்ட கோபமாக இருக்கான்னு அவனுக்கு தெரியுது. ஸோ அவன் வந்து ஒரு உண்மையை வந்து ரிவீல் பண்ணுறான். அது என்ன உண்மைனா, பேபி பிறந்த டைம் வந்து அவன் வந்து கூட தான் இருந்தான் அப்படின்னு அவன் வந்து சொல்லுறான். ஏன்னா அவன் வந்து அந்த டெலிவரி பெயின் வந்து அவன் ஹாஸ்பிட்டல் போகிற டைம் வந்து அவன் என்ன சொல்லுவான்னா, அவனுக்கு வந்து வேறு எங்கேயோ மீட்டிங் இருக்குது, அவன் அப்படி போகிறேன்னு சொல்லிட்டு
ஹாஸ்பிட்டலில் இருக்காமல் போவான், ஆனால் அவன் போக மாட்டான், அவன் திரும்ப வருவான். பட் திரும்ப வந்தது வந்து இவளுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் வந்து இவங்க இவ்வளோ நாளும் பேசாமல் செப்பரேட் ஆகி இருந்தாங்க. இந்த பவர் கட் ஆனனால தான் இந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்ல வேண்டியது வந்து சாம் வந்து சொன்னான். அது வந்து பாய் பேபி அப்படின்ட்டு. அப்போ அவளுக்கு வந்து புரியுது, ஓகே அப்போ வந்து கூட தான் இருந்திருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் டேபிள் மேலே உட்காந்துருந்துருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து அழுறாங்க. இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. இதில் வந்து எவ்வளோ நாள் அவங்க வந்து செப்பரேட் ஆகி இருந்தவங்க ஒரு பவர் கட்னால் வந்து பேசியிருக்காங்க. அப்போ பவர் கட்டுக்கு எவ்வளோ பெரிய பவர் இருக்குது. அவ்வளோதான்.